நான் என் ஃப்ரெண்டும் ஒரு நாள் நின்று தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வர முடியுமான்ட்டு அது கூட ஏறி காரில் எங்கே போகலான்னு கேட்டதுக்கு இல்லை உங்கள் வீட்டு அப்புறம் ஓகேனாரு எங்கள் வீட்டுக்கு இட்டு போகும் இவ்வளோ சீரியல் ஆக்டர் நல்லா சம்பாதிக்கிறவர் அவ கூட கோ ஆக்டர் நடிக்கிறன்னு ரெண்டு மூணு பேர் இட்டு வந்திருந்தார் நான் நினச்சேன் ஒருத்தவங்க தனித்தனியாக வந்து செய்வான்னு பார்த்தா இல்லை காசு கொடுத்து நான் ஒன்று பண்ணுறேன் இல்லை காசு கொடுக்கல நீ விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு காவத்தப்பேன் என்ன பண்ண மாட்டி பிடிச்சி தள்ள பார்த்துருக்குன்னு வாதி இறங்கி கிண்டல் பண்ணுவாங்க என்னக்கா என்னக்கா அப்படின்வாங்க ஒருத்தன் பொம்பளமே நடப்பானே எங்கே அவனை காணோம் அப்படின்னு கேட்பாங்க பச்சை வேப்பங்கள் ஓடிச்சு அடித்து முடியெல்லாம் வெட்டி அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க டார்ச்சர் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் ஊத்துட்டாங்க மோஷன்லாம் போகவே முடியாது ஒரு 15 நாளைக்கு மோஷன் எதுவுமே போக முடியாது சர்ஜரிக்கு முன்னாடி நான் ஓடுவேன் ரன்னிங் ரேஸ்லாம் ஓடுறேன் ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் ஒரு ரவுடி பையனே வந்து துரத்துனா கூட இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஓட முடியாது மூச்சு அரைக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா சர்ஜரி பண்ணுறதுக்குல்ல முடியாது மொத மொத ஒரு கிளைண்ட்டை அட்டன் பண்ணுறதுக்கே நான் பயந்தேன் ஐயோ எப்படி பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ போகிறேன் எனக்கு கை கால் ஏதோ ஒன்று ஆக்சிடெண்ட்டில் போயிடுச்சு யாருமே என்ன பார்க்க மாட்டாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் அதை தான் நாங்கள் இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் தேவைக்கு வந்து ஒரு 5 சேலரி எங்களுக்கு பத்தாது ஒரு ஆம்பளைக்கு வந்து கை கால் எல்லாம் நல்லா இருக்குது அவன் முடிஞ்சால் உழைச்சி சம்பாதிக்க முடியாது அவங்களால அந்த ரவுடி பசங்க நைட்டில் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் உடம்பு விற்று சம்பாதிச்ச காசை மிரட்டி வாங்கிட்டு போவானுங்க நைட்டு ஜாக்கெட் வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஜாக்கெட்டில் கையை விட்டு காசு வச்சு போவானுங்க வயசான தாத்தா அவரு அவருக்கும் 70 வயசு எங்கள் தாத்தா முறை வேணும் அவரு ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பியூட்டிஃபுல்லான டிரான்ஸ்ஜெண்டர் சஞ்சனா இருக்காங்க அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க மேடம் எப்படி போயிட்டு இருக்கு உங்க வாழ்க்கையெல்லாம் போயிட்டு இருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு சஞ்சனா இந்த பேர் யார் வச்சா சஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் நீங்க வந்து ஆணா இருந்து பெண்ணா மாறும்போது இந்த பேர் சஞ்சனான்னு அது என்ன பர்டிகுலரா சஞ்சனா எனக்கு என்னுடைய ஜென்ஸ் நேம் என்னுடைய பையன் நான் பயணக்கும் போது என்னுடைய பேர் வந்து சசிகுமார் என் பேரு சசிகுமார் சசிகுமார் அதனால வந்து என்னை எஸ்லே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் பெரும்பாலும் திருநங்கைகளுக்கு அவங்களுடைய திருநங்கைகள் அவங்க அம்மா வந்து பேர் வைப்பாங்க இல்லை அவங்களுக்கே பேர் வச்ச சான்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்கு அதனால நான் வந்து எனக்கு பிடிச்ச பேர் சஞ்சனா சாவல ஆரம்பிக்கிறதால சஞ்சனானே வச்சேன் சசி சஞ்சனா அதனால சஞ்சனானே வச்சுட்டு பேர் தேடினீங்களா இது எதுவும் தேடலாம் இல்லை இதுக்கு முன்னாடி என் பேர் ஸ்ரேயான்னு வச்சிருந்தேன் ஓகே அதுக்கு முறை எனக்கு சஞ்சான்ற பேர் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால சஞ்சனானே வச்சுக்கிட்டேன் நீங்க வந்து ஒரு பெண்ணா வந்து ஒரு சக பெண்களை பார்க்கும்போதோ சரி இல்லை நீங்க வந்து இல்லை நான் எனக்கே இந்த மாதிரி எல்லாம் ஆசை வருது பொண்ணு மாதிரி வந்து இந்த மாதிரி பொட்டு வைக்கணும் இப்படியெல்லாம் ஆசை வருதுன்னு எப்போ உங்களுக்கு அது வந்து எந்த வயசில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆசை வந்து வந்தது எனக்கு 6th வரைக்கும் நாங்கள் ஜென்ஸ் கூட தான் படித்தேன் எங்களுக்கு கேர்ள்ஸ்லாம் கிடையாது நான் 7th படிக்கும் போது தான் கோஎஜுகேஷன் எங்களுக்கு கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேர் சேர்ந்து படிக்கிற இது அப்போ தான் கேர்ள்ஸ் எனக்கு நிறைய பேர் கேர்ள்ஸ் வந்து எனக்கு சந்தோஷமாயிடுச்சு இவ்வளோ நாள் பசங்க கூட படித்ததாலாம் எனக்கு தெரியல அந்த இது கேர்ள்ஸ் கூட நான் வந்து சேர்ந்து படிக்கும்போது பாய்ஸ் கூட சேரவே மாட்டேன் நான் போய் கேர்ள்ஸ் எங்கே உட்காராங்களோ அவங்க கூட உட்காந்துப்போ அவங்க கூட பேசிக்கிட்டு அவங்க கூட விளையாடிக்கிட்டு விளையாட போனாலும் பிடி பீரியட் விளையாட போனால் கூட அவங்க கொக்கோ விளையாடுவாங்க நான் அவங்க கூட போய் கொக்கோ விளையாடுவேன் பசங்க கேட்பாங்க நீ என்ன கேர்ள்ஸ் கூட விளையாடுற கேர்ள்ஸ் விளையாடுற விளையாட்டே விளையாடுற அப்படின்னு கேட்பேன் எனக்கு பிடிச்சிருக்கு விளையாடுறேன்னு சொல்லிட்டு இப்போ கேர்ள்ஸ் கூட தான் விளையாடுவேன் நான் அப்போ பார்த்தீங்கன்னா என் நான் 11th 12th படிக்கும்போது கூட என் கிளாஸில் 8 பாய்ஸ் தான் 32 கேர்ள்ஸ் 32 கேர்ள்ஸும் என்ன ரொம்ப பாசமாக பார்த்துப்போம் நாங்கள் அடிச்சுப்போம் ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து ஒரு ஆம்பளைங்க அடிக்க முடியாது ஸ்கூலில் நாங்கள் ஏறி பெஞ்சு மேலே முடி எடுத்து போட்டு அடிச்சுப்போம் காலைல நான் 4th பீரியட் அடிச்சுப்போம் லஞ்ச் பீரியடில் பேச ஆரம்பிச்சிருவோம் 5th பீரியட் வரும்போது பசங்க கேட்பாங்க என்னடா போன பீரியட் தான் அடிச்சுக்கிட்டீங்க பேசிக்கிறீங்கன்னு நாங்கள் அப்படி தான் அடிச்சுப்போம் பேசிப்போம் அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோ பேர் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க கேர்ள்ஸ் இருக்கு பாய்ஸ் கூட அவ்வளோ கிடையாது கிண்டல் பண்ணுவானுங்க கேலி பண்ணுவானுங்க கேர்ள்ஸ் வந்து அப்படி கிடையாது எங்கள் கூட படித்தவங்க எல்லாமே என்கிட்ட வந்து ஃப்ரெண்டாக பேசுவாங்க அவங்க பர்சனலி சொல்லுவாங்க அவங்க லவ் விஷயத்தை சொல்லுவாங்க நான் கூட சொல்லுவேன் இந்தமாரி லவ் பண்ணுறேன் டி போகிறேன் டி வரேன் டி அப்படின்னு சொல்லுவேன் அதுமாரி எங்களுக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போது கேர்ள்ஸ் என்ன எதுவும் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவும் பேசல ஃப்ரெண்டாக தான் இருந்தோம் கேர்ள்ஸ் இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஆமாம் எனக்கு இந்த மாதிரி உணர்வு இருக்குது நார்மலாகவே அது அவங்களுக்கே தெரியும் நான் அவங்க கூட விளையாடும்போது ஏன் சசி கேட்குங்க ஃபோனுங்க ஏன் நான் பசங்க கூட போய் விளாண்டா என்ன எனக்கு பசங்க கூட தான் விளாட பிடிக்காது நீ வெஸ்ட் இருந்தால் விளையாடி என் கூட எல்லாம் போ அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து ஏதாவது கேலி கிண்டல் எல்லாம் வந்து இந்த ஸ்கூல் டேஸ்ல வந்து நிறைய நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி ஏன்னா டிரான்ஸ்ஜெண்டரா மாறுற எல்லாருமே வந்து இந்த ஸ்கூல்ல வந்து எங்களை கேலி கிண்டல் பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாம் எங்களெல்லாம் அடிப்பாங்க பாத்ரூம்ல போட்டு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த மாதிரி கேலி கிண்டல்கள் எல்லாம் கேலி கிண்டல் நிறையவே இருக்கு வாதியாரங்க கூட எங்களுக்கு கேலி கிண்டல் பண்ணிருக்காங்க நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன் 7th அப்புறம் வாதியாரங்க கிண்டல் பண்ணுவாங்க
என்னக்கா என்னக்கா அப்படின்வாங்க, அக்கான்னு அப்பவே சொல்லுவாங்க, என்னக்கா அப்படின்வாங்க. ஒருத்தன் பொம்பளமே நடப்பானா எங்க அவனை காணோம் அப்படின்னு கேட்பாங்க. நிறைய சாருங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணிருக்காங்க. நிறைய சார் தமிழ் மேடம்னு ஒருத்தங்க, அவங்க எப்பயுமே அவங்க புள்ளியை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அது மாதிரி தான் பார்த்துப்பாங்க. அவங்க கூட்டு சொல்லுவாங்க, சசி நீ இப்படி பண்ண, சசி இப்படி நட, உன்னை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா கண்ணு, இப்படி இப்போ அப்படி வாங்குவாங்க. அதுக்கு பிறகு வந்து என் ஸ்கூலில் எல்லாமே வந்து எனக்கு கண்ட்ரோல் பண்ணும்போது, ஒரு நாள் நான் எங்களுக்கு எப்பவுமே லெவன்த்தில் வந்து லெவன்த்து பசங்க தான் வந்து ஸ்கூல் எஸ்பியெல்லாம் இருந்தாங்க, அவங்க தான் ப்ரேயர் நடத்துவாங்க எப்பயுமே. ஒரு நாள் அவங்க வரல, வரணும் போது நாங்கள் டென்த்து படிச்சுட்டு இருந்தேன், பசங்க தமிழே சொன்னார் யாச்சும் அது ப்ரேயர் நடத்துங்கப்பா, அந்த பையனுக்கு வரல நீங்கள் ஏதாச்சும் ப்ரேயர் எடுத்துங்க, யாருமே நடத்தவே இல்லை. அந்த சார் எனக்கு கண்ட்ரோல் பண்ணார்ல, அவரே எனக்கு கூட்டார் மைக்கில் வந்து, சசி கொஞ்சம் வாயேன் அப்படின்னாரு. இருந்தாலும் பயந்துக்கிட்டே நான் போனேன், நான் நீ தான் நீங்கள் ப்ரேயர் நடத்தணும் நீ நடத்து அப்படின்னாரு. எனக்கு என்னதான் பண்ணு தெரியல, எப்படி ப்ரேயர் நடத்தணும்னு தெரியல, முடிச்சதுன்னு தெரியல. அதுலேருந்து அந்த பையனை லெவன்த்து பையனை ஸ்டேஜ் ஏற உள்ள, நீ தான் நாளிலேருந்து ப்ரேயர் நடத்தணும் அப்படின்ட்டு எனக்கு எஸ்பிஎல் சொல்லிட்டு அவங்க தான் ப்ரேயர் நடத்த சொன்னார். ஸ்கூலில் ஏதாச்சும் லேட்டாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணுறது, அவங்க வெளியில் நிற்க வைக்கிறது, ஸ்கூலில் ப்ரோக்ராம் ஏதாச்சுன்னா பண்ணுறது. நான் பரதநாட்டியம் ஆடுவேன் ஸ்கூல் லைஃப்பில், எல்லாம் டான்ஸ் பண்ணுவேன், அதனால் ஓவியம் வரைகிறது இந்தமாரி எல்லா போட்டிலையும் பாட்டு போட்டி எல்லாத்துலேயும் கலந்துப்பேன். அதில் வந்து நீ தான் ஸ்கூல் எஸ்பிஎல், நீ தான் எல்லாமே பார்த்துக்கணும், நீ லேட்டாக வரக்கூடாது அப்படின்னாரு. அதுலேருந்து நான் டுவெல்த் வரைக்கும் நான் தான் எஸ்பிஎலாக இருந்தேன். ரொம்ப மரியாதை நடத்தினாங்க என்ன ஸ்கூலில். இப்போ நீங்கள் இப்போ ஆப்ரேஷன் பண்ணீங்க எங்க? நான் ஃபஸ்ட்டு சென்னையில் நான் இருக்கும்போது. எந்த ஏஜில் பண்ணீங்க? நான் வந்து 24 பண்ணேன். உங்களுக்கு தெரிஞ்சதா ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம்? சில பேருக்கு வந்து மயக்கணியில் இருந்தாலும் தெரியும் அப்படின்னாலாம், அந்த மாதிரி தெரிஞ்சதா இல்லை? எனக்கு கீழே சர்ஜரி பண்ணும்போது எனக்கு எந்த ஃபீலிங் கிடையாது. ஆக்சுவலி நான் நைட்டு தான் எனக்கு வலி ஆரம்பிச்சது. சர்ஜரி எனக்கு மதியமே பண்ணிட்டாங்க, நைட்லேருந்து தான் வலி. அந்த வலி வந்து 43 நாளைக்கு அந்த வலி இருக்கும். எனக்கெல்லாம் ஒரு வருஷம் கூட இருந்தது எனக்கு ஒரு அந்த வலி. ஒரு பெண் வந்து ஒரு குழந்தை இப்போ எப்படி பேத்துறாலோ, அவள் 5 குழந்தை எப்படி பேத்துனாலும் அந்த வலி வந்து அந்த 43 நாள் நாங்கள் அனுபவிப்போம். அதுமாரி பின்னாடி பேக்கில் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க அந்த மயக்க இன்ஜெக்ஷனு, அந்த வலி லைஃப் லாங் வரைக்கும் அந்த வலி எங்களுக்கு எப்பவுமே கண்டினியூ ஆகும். சர்ஜரி பண்ணிட்டாங்கன்னா நார்மல் ஃபுட் எதுவுமே எடுத்துக்க முடியாது, ஃப்ரூட்ஸ் எதுவுமே எடுத்துக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு 43 நாள் கழிச்சு மாதா பூஜனை ஒன்று போடுவாங்க, ஃபங்க்ஷன் வைப்பாங்க. இப்போ பொண்ணு சமைஞ்சிட்டாங்கன்னா மஞ்சள் காட்டு வைக்கிறாங்களே, அதுமாரி ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸும் அந்த படையில் இருக்கும். அதுமாரி பஜ்ஜி, ஒரு 7 வகையான பஜ்ஜி. நீங்கள் எத்தனை பஜ்ஜி பார்த்துருக்கீங்க? வெங்காய பஜ்ஜி பார்த்துருப்பீங்க, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் பார்த்துருப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. கத்திரிக்காய், பிரெட்டு பஜ்ஜி, இன்னமும் பஜ்ஜி எல்லாம் அந்த படையில் போட்டு நிறைய படையில் போடுவாங்க. அதனால் அந்த ஃப்ரூட்ஸ் அதில் அந்த போடுற ஃப்ரூட்ஸ் எதுவுமே அந்த பூஜை வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடாது. அதுமாரி அந்த பாலும் நம்ம பால் ஐட்டமும் நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால் வந்து சர்ஜரி பண்ணலேருந்து எங்களுக்கு வந்து காலச்சாயான்னு ஒன்று தருவாங்க, அதாவது பால் இல்லாமல் டீ போட்டுருவாங்கல்ல, ஐ மீன் அந்த பிளாக் டீ, பிளாக் டீ அதுமாரி போட்டு தருவாங்க. அதில் வெள்ளம் போடுவாங்க, அதுதான் கொடுத்தாகணும். ஒரு 11 நாள் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபுட்டு சாப்பாடு ஐட்டம் தர மாட்டாங்க. சாப்பாடு இல்லாமல் வெறும் அது மட்டும் தான் குடிச்சிட்டு இருந்தீங்களா? வெறும் அது மட்டும் தான் கொடுப்பாங்க. ரசம் அதுமாரி எடுத்துக்கலாம், மோஷன்லாம் போகவே முடியாது. ஒரு 15 நாளைக்கு மோஷன் எதுவுமே போக முடியாது, வலி அவ்வளோ வலி ஆகும். நம்ம யூரின் போனால் ஒரு 11 வரைக்கும் டியூப் தான் யூரின் போயிட்டு இருக்கோம். 11 காய்ச்சி வந்து டியூப் எடுத்துருவாங்க, எடுத்துட்டு யூரின் போகும்போது ஃபஸ்ட் டைம் பார்ப்பாங்க, அவ்வளோ வலி, அவ்வளோ வலி இருக்கும், பிளட்டு வரும். ஒரு வருஷம் மொத ஒரு கிளைண்ட்டை அட்டன் பண்ணதுக்கே நான் பயந்தேன், நான் ஐயோ எப்படி பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதெல்லாம் உங்களை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டது யார்? ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் ஒரு 3 தான் இருந்தேன் நான். அதுக்கு மாதிரி வீட்டுக்கு கிட்ட வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்து என்னமாரி திருநாங்க ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணாங்களோ அவங்க தான் என்னை பார்த்துப்பாங்க, படுத்துறதுக்கு விட மாட்டாங்க, நடந்துக்கிட்டே இருந்தால் தான் சரியாகும்னு சொல்லிட்டு. ஒரு 1 வரைக்கும் அதுமாரி படுத்துட்டு இருந்தால் பெட் புண் ஆகிடும்னு சொல்லுவாங்கல்ல, அதுமாரிலாம் ஆகிடும், நடக்க முடியாது. எனக்கு வந்து எல்லாருக்கும் 43 நாள் தான் ஃபங்க்ஷன் வைப்பாங்க, எனக்கு வந்து 23 நாளே எனக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க. எனக்கு ஏன்னா நீ படுத்துக்கூடாது, நீ சீக்கிரம் நீ வேலைக்கு போகணும், காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 23 நாளே ஃபங்க்ஷன் ரெடி பண்ணி அனுப்பிட்டாங்க. 23 நாள் ஃபங்க்ஷன் முடிஞ்சது, 25 கரெக்டாக 25 நாள் ரோட்டுக்கு போகிறேன், 2 காலை சேர்த்தே வைக்க முடியல. போடுறாங்க இந்த ஃபங்க்ஷன் சடங்கெல்லாம் சுற்றுவாங்களா, அதெல்லாம் பண்ணுவதே சந்தோஷமாயிடுச்சு. அந்த வழியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல.
மறுநாள் தான் அந்த வலி தெரிஞ்சுது. நடக்கும்போது தான் ஓ அந்த வலி இப்படி இருக்கும் பண்ணுங்க. அப்போ கேட்க இந்த வலி அப்போ சரியாகும் கேட்கும்போது அது வந்து ஒரு ஒரு வருஷம் அந்த வலி அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முறை அந்த ஒரு வருஷம் அந்த இன்னமும் எனக்கு அந்த வலியெல்லாம் இருக்குது. ரெண்டாவது சர்ஜரி மேலே பண்ணாங்க. ஒரு வருஷத்துலேயே பண்ணக்கூடாது, ஏன்னா உனக்கு ரொம்ப பிளட்டெல்லாம் வெளில போயிடுச்சு, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ரெண்டாவது மேலே சர்ஜரி பண்ணும்போது ஒரு நேரம் கழிச்சு தான் பண்ணிக்கிட்டேன். அந்த வலியெல்லாம் தெரிஞ்சுது எனக்கு. இன்ஜெக்ஷன் போட்டாங்க, மறக்கிற இன்ஜெக்ஷன். ஆனால் இருந்தால் கூட நான் கத்துறேன், துடிக்கிறேன், கை காலெலாம் அசைக்கிறேன், ஆனால் வெளில எதுவும் தெரியல. எல்லாம் மனசுக்குள்ளே ஓடுது. கை காலம் அசைக்கிற மாரி இருக்குது, கத்துற மாரி இருக்குது, ஆனால் எதுவுமே தெரியல. சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் யாருக்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னீங்க? வீட்டு சப்போர்ட் வந்து அப்போந்தே எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் எங்கள் வீட்டில் எல்லாம் யாருக்கு நான் சொல்லலை. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாம் தெரியும், தெரிஞ்சு என்கிட்ட கேட்க மாட்டாங்க. நான் போகிற இடத்துல எல்லாம் பசங்க கிண்டல் போயிடுவாங்க. கிண்டல் போய் நான் எழுத்து அவங்க சண்டை போட மாட்டேன், அழுதுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்து அவன் அம்மா என்னை இப்படி வந்து ஒன்பதுன்னு கேளுக்கு, அப்போல்லாம் வந்து ஒன்பதுன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை கேட்டாலும் கஷ்டமாக இருக்கு எனக்கு. என்னை ஒன்பதுன்ட்டாமா அந்த பையன், என்னை வந்து பொட்டன்னு சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவேன். அப்புறம் எங்கள் அம்மா அங்கே சண்டைக்கு போவாங்க, அது பெரிய சண்டையாக போயிடும். நிறைய சண்டை எங்கள் வீட்டில் அந்த சண்டை, இந்த வார்த்தை தான் சண்டை அதிகமாக இருக்குது. எங்கள் அப்பாவே சில டைமில் அவன் பாரு அவன் பேர் பொட்டமே நடக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில டைம் சொல்லிட்டுக்காரு. என்ன எனக்கு மற்றவங்க சொல்லும்போது கூட எனக்கு அந்த கஷ்டமானு தெரியல. எங்கள் அப்பா அம்மா எனக்கு, எங்கள் அப்பா சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு எனக்கு. உங்களுக்கு அப்பா அம்மா அவ்வளோ பிடிக்குமா? எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்குமான்னு தெரியாது, எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் சொல்கிறேன். எங்கள் அம்மாவுடைய அரவணைப்பில் தான் நான் எப்பவுமே இருந்தேன். நான் கடைசி வரைக்குமே எங்கள் அம்மா கூட தான் இருந்தேன். இப்பயும் எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே. நான் கஷ்டம்னா கூட அவங்க தான் சொல்லுவேன். இது வரைக்கும் நான் தங்கச்சி இருக்காங்க, எனக்கு தங்கச்சி, எங்கள் தங்கச்சி மேலே கூட எங்கள் அம்மாவுக்கு பாசம் கிடையாது. என் மேலே தான் எங்கள் அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப பாசம். என்னை ரொம்ப இது வரைக்கும் சொல்கிறேன், நீ வந்து இப்படி நட, இப்படி போகாத, நீ பின்னாடி கஷ்டப்படுவேன், நீ இந்த நாள் தான் நான் உன்னை வந்து நான் இப்படி ஆகக்கூடாதுன்னு உன்னை கண்ட்ரோல்லே வச்சிருந்தேன் நான். அதெல்லாம் என்னை பற்றி அவங்க ரொம்ப விசனப்பட்டு அவங்க உடம்பு ரொம்ப உடம்ப வந்து இது கெடுத்துட்டாங்க. அவங்க இப்போ எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க? அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டில் என்னை ஏற்றுட்டாங்க. மற்றவங்களை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது, எங்கள் சொந்தக்காரங்க அவங்களை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. எங்கள் வீட்டில் என்னை ஏற்றுன்னு நினச்சேன், எங்கள் வீட்டில் என்னை ஏற்றுக்கிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாவை நான் சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேனோ அது வந்து எனக்கு வேறு வழி இல்லை. எனக்கு யாரும் இது வரைக்கும் சொல்கிறேன், நான் நிறைய இடத்துல வேலை இப்படி சர்ஜரி பண்ணுறதுக்கப்புறம் நிறைய இடத்துல வேலைக்கு போய் கேட்டிருக்கேன், ஆனால் கிடைக்கல. எனக்கு வேலை கிடைக்கல, அதெல்லாம் பார்த்தாங்க. நல்லா படிச்சிருந்தேன், சர்டிஃபிகேட்லாம் கொண்டு கொடுத்து கூட எனக்கு வேலை கிடைக்கல. எனக்கு அதை விட ஏன் நம்ம போய் அடுத்தவங்களே கெஞ்சணும், நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாதிக்கணும், நம்மளுக்கு இதுவே போதும்னு சொல்லிட்டு நம்ம இந்த லைஃபே நான் எனக்கு பெட்டராக தெரிஞ்சு அப்படி இந்த லைஃப்லேயே விட்டுட்டேன். ஆனால் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டால் தான் வந்து வேலை கிடைக்கும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி திருநங்கைகளுக்குன்னா இப்போ வந்து கொடுக்குறாங்க, நிறைய பேர் வேலை கொடுக்குறாங்க. ஆனாலும் பாலியல் தொழில் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அது வந்து அவங்க அப்போனா வந்து ஒரு பாலியல் தொழில் செய்கிறவங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்னு ஒரு முத்திரை கொடுத்துற மாதிரி இருக்குது இல்லையா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஒரு ஆண் பெண் வேலைக்கு போகிறாங்க, அவங்க வந்து எவ்வளோ வரைக்கும் எவ்வளோ நாள் வரைக்கும் வேலைக்கு போவாங்க? 35-40-50 வயசு வரைக்கும் வேலைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்க பையன் வேலைக்கு போவாங்க, சம்பாரிச்சு கொடுப்பாங்க. எங்களுக்கு அப்படி யாரும் கிடையாது. எங்களுக்கு இதுக்கு மேலே வாரிசோ, எங்களுக்கு சொந்தக்காரங்களோ எங்கள் அக்கா தங்கச்சி இருந்தாலும் கூட சரி, நாளைக்கு என்கிட்ட காசு இருந்தால் தான் வந்து என்ன வச்சு பார்த்துப்பாங்க. இப்போ எவ்வளோ வீட்டில் பார்க்குறீங்க, இவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துருப்பாங்க அப்பா அம்மா. அவங்க பிள்ளைங்களாம் இருக்காங்க, அவங்கள வந்து பிள்ளைங்களை வந்து அப்பா அம்மா வந்து வெளில அனுப்பிடுறாங்க ரோட்டில், எங்கள் அப்பா அம்மா தேவையில்லை, சம்பாரிச்சு கொடுத்தவங்களே. அப்படி இருக்கும்போது நாளைக்கு நம்ம கையில் ஒரு வேளை நம்ம அக்கா தங்கச்சி இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம திரும்பி பார்க்க மாட்டாங்க. இந்த காலத்தில் யாருமே பார்க்க மாட்டாங்க. அதனால் வந்து இப்போ நாங்கள் நார்மலாக ஒரு வேலைக்கு போனால் எவ்வளோ சேலரி தருவாங்க, மிஞ்சி போனால் ஒரு 13,000-15,000 தருவாங்க. அதை வச்சு நாங்கள் வீட்டு வாடகை பார்க்கணும். எங்கள் தேவைகள் நிறைய இருக்குது. இப்போ பெண்களை விட எங்களுக்கு தேவை நிறையா இருக்குது. எங்களுக்கு உடம்பு ரீதியாக ட்ரீட்மெண்ட் நிறையா இருக்குது. சொல்லுவாங்க லேசர் ட்ரீட்மெண்ட் வைப்போம் நாங்கள், நம்ம உடம்பு நிறைய கவனிப்போம். அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு வந்து அந்த 5,000 வச்சு எங்களுக்கு ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடியாது. தனி ஒரு ஆளால் எங்கள் திருநங்கையால் ரன் பண்ண முடியாது. நாளைக்கு இந்த நிலைமையில் நாங்கள் இருக்கும்போது 10 ரூபா சேர்த்து வச்சா தான் நாளைக்கு எங்கள் ஃபியூச்சரில் நாங்கள் எங்களை பார்த்துக்க முடியும். மற்றவங்கள பார்க்குறோம், எங்கள் சொந்தக்காரங்களை பார்க்கணும், எங்கள் தங்கச்சியை பார்க்குறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். எங்களை பார்த்துக்கிறது இப்போ ஒரு 35 வயசுக்கு மேலே எங்கள் இப்போ வந்து எங்களை சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் சர்ஜரிக்கு முன்னாடி நாங்கள் ஓடுவேன், ரன்னிங் ரேஸ்லாம் ஓடுக்கிறேன். ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து நான் வந்திருக்கேன். கபடியில் வந்து என்னை அடிச்சு தாழ கிடையாது. 7 போன டீமில் ஃபுல்லாக அவுட் ஆகிட்டு வந்துடும் நான். அப்படி இருந்தால் நான் இப்போ வந்து இங்கேருந்து ஒரு இவ்வளோ பெரிய செவரை வந்து ஏறி தாண்டி குதிக்க முடியாது. ஒரு ரவுடி பையனே வந்து துரத்துனா கூட இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஓட முடியாது, மூச்சு அரைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா சர்ஜரி பண்ணுறதுக்குல முடியாது. அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சேஜ் வரைக்கும் தான் எங்களுக்கு இந்த உடம்பு ஆரோக்கியன்றது. இப்போ பெண்கள் ஆண்களை விட எங்களுக்கு வந்து ஆயுள் காலம் கம்மி தான், ஒரு 35-40, மிஞ்சி போனால் 50. அதுக்குள்ளே வந்து நாங்கள் எங்களுடைய நாங்கள் லைஃப்க்கு நாங்கள் பின்னாடி என்ன தேவையோ, எறும்பு எப்படி சேகரித்து வச்சுக்கிதோ, பின்னாடி மழை காலம் முடிஞ்சு வெய்ய காலத்துக்கு தேவையானது சேர்த்து வச்சுக்கிதோ, அதுமாரி நாங்கள் வந்து
எங்கள் லைஃபுக்கு தேவையானது இந்த அழகு இளமீருக்கு நாங்கள் சம்பாரிச்சு வச்சுக்கிட்டா தான் பின்னாடி நாங்கள் வந்து நாங்கள் இது ரன் பண்ண முடியும். எனக்கு இப்போ போகிறேன், எனக்கு கை கால் ஏதோ ஒன்று ஆக்சிடென்ட்ல போயிடுச்சு, யாருமே என்னை பார்க்க மாட்டாங்க. திருநங்கைகள் ஆகட்டும், எங்கள் பெத்தவங்களாகட்டும், யாருமே எங்களை பார்த்துக்க மாட்டாங்க. நீ தான் ஆனால் இப்படி ஆனால் நீனே அதுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணணும், பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். அதை தான் நாங்கள் இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் தேவைக்கு வந்து ஒரு 5 சேலரி எங்களுக்கு பத்தாது. அதனால தான் நாங்கள் இந்த தொழில் நம்பியிருக்கோம். அந்த தொழில் தான் எங்களை இதுக்கு நாங்கள் பார்த்துக்குது. இப்போ வந்து பாலியல் தொழிலில் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது ஒன்று மறக்கவே முடியாதுல்ல, இந்த மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது என்னுடைய வாழ்க்கையில், ஏண்டா இந்த பாலியல் தொழிலுக்கு நான் வந்தேன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ண நேரங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி மறக்க முடியாத ஏதாவது சம்பவம் உங்களுக்கு நடந்தது? எனக்கு ஒவ்வொரு நாளுமே மறக்க முடியாத நாள் தான். அப்படி எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது, எனக்கு ஒவ்வொரு நாளுமே மறக்க முடியாத நாள் தான். இப்போ ரோட் சைடு நாங்கள் போகிறோம், ரோட் சைடு போகிறோம்னா இவ்வளோ ரவுடி பசங்க வருவாங்க, டெய்லி வருவாங்க ரவுடி பசங்க. அவங்களுக்கு கை கால் இருக்குது, அவங்களோட ஆம்பளைங்க அவங்க நினச்சா உழைச்சி சம்பாதிக்கலாம். எங்களால் முடியாது, உழைச்சி சம்பாதிக்க முடியாதுப்பா, எங்களால் முடியாது, சர்ஜரி பண்ணிட்டோம், எங்களால் எதுவும் முடியாது, எங்களுக்கு யாரும் வேலை வாய்ப்பு தரல. ஆனால் அப்படி கிடையாது, ஒரு ஆம்பளைக்கு வந்து கை கால் எல்லாம் நல்லா இருக்குது, அவன் முடிஞ்சால் உழைச்சி சம்பாதிக்க முடியாது அவங்களால. அந்த ரவுடி பசங்க நைட்டில் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் உடம்பு விற்று சம்பாதிச்ச காசை மிரட்டி வாங்கிட்டு போவானுங்க, நைட்டு அடித்து பிடின்னு போவாங்க. எங்கேயாச்சும் தனியாக போய் இருட்டில் மாட்டிப்போம், மாட்டிக்கும் போது அவங்களே கரெக்டாக கூட்டு எடுப்பாங்க. எங்கே நாங்கள் காசு வச்சிருக்கோம் போது கூட அவங்களுக்கு தெரியும், கரெக்டாக நோட் பண்ணியிருப்பானுங்க. ஜாக்கெட்ல வச்சிருக்காங்க சொல்லி ஜாக்கெட்ல கையை விட்டு காசு வச்சு போவானுங்க. இப்படியெல்லாம் உங்களுக்கு தினம் நடக்குமே, நாங்க பார்த்துட்டே போவோம். ஒரு சில பேர் ரெகுலரா வரவானுங்க, அவங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சிடும் ரெகுலரா வரான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன காசை எடுத்து மறைச்சு வச்சிருவோம். வந்து கேட்டா கூட என் காசு இல்லடா இப்போ தானே வந்தேன், இன்னும் எதுவும் பார்க்கலடா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை பெட்ரோல் கொடுனா 100 காசு கொடு, பெட்ரோல் இல்லை அப்படின்னு கேட்பானுங்க. 100 கொடுத்தா கூட சில பேர் போயிடுவானுங்க, சில பேர் வந்து மொத்த காசு பிரிண்ட் போயிடுவானுங்க. சில பேர் வர பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மிரட்டி செஞ்சால் தான் விடுவேன், இல்லை நான் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க, செஞ்சுட்டு தான் போவானுங்க. வேறு வழி இல்லாமல் அவனுக்கு காசு தர மாட்டாங்க, எதுவும் பண்ணுவானே எங்கிட்ட இருந்த காசை பிடிங்கிட்டு இங்கிலீஷ் செஞ்சுட்டு தான் போவானுங்க. இதெல்லாம் கடிச்சிருக்கானுங்க மேலே. ஒவ்வொருத்தரும் ஒரு சைக்கோ மாதிரி இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரே மாநிலங்கள் கிடையாது செக்ஸை பொறுத்த வரைக்கும். சில பேர் வருவானுங்க, எக்கா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், நைட்டு ஃபுல்லாக என்கிட்ட பேசுங்க, உங்கள் கஷ்டத்தை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் என் கஷ்டத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், நான் உங்களுக்கு இவ்வளோ தந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட கூட்டு போவானுங்க. காரில் கூப்பிட்டு போயிடுவானுங்க, எங்கேயாச்சும் பீச் சைடு அப்படி போய் உட்காந்துட்டு அவங்கள அவங்க லவ் ஸ்டோரி அவன் ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவான், நானுங்க கேட்டு நான் என் கதையெல்லாம் அவனு சொல்லுவேன். அப்படிலாம் இருக்கானுங்க, காசெல்லாம் கொடுப்பானுங்க. எனக்கு வேணாண்டா நம்ம என்னடா பண்ண தப்பு பண்ணால் பரவாயில்லன்னு, இல்லைக்கா நீ வச்சிக்கா நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக இருக்கலாம், பிடிச்சா கூட லவ் பண்ணலான்னு கூட சொல்லுவாங்க. நிறைய பேர் பேசுவோம். சில பேர் இருக்காங்க குடும்ப டிப்ரெஷன் காரணமாக வருவானுங்க, சில பேர் வரணும்னா சொல்லுவாங்க எனக்கு நீ வந்து நீங்கள் போட்டுக்கங்க பாரு, அதே போல் காஸ்ட்யூம் எனக்கு போட்டு விடணும்னு. ஜென்ஸுங்க வர கஸ்டமருக்கு நாங்கள் எங்கள் சாரியை போட்டு விட்ருக்கேன், நான் போட்டு அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணி விட்டு விக்கெல்லாம் வச்சு அவங்க பொண்ணு மாரி அலங்கரிச்சு பார்த்தோன்னா நான் கூட இப்படி அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது கூட காசு கொடுத்துருக்காங்க. சில கஸ்டமருக்கு வருவாங்க, அவங்கள வந்து நாங்கள் அடிக்கணும், அவங்கள கட்டி போட்டு நாங்கள் அவங்கள அடிக்கணும், அவங்க அசிங்கமான வார்த்தையை அவங்கள திட்டணும். அதை கேட்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது, என்ன ஃபீல் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியல. எனக்கு அவங்களை திட்டணும், அடிக்கணும், அவங்கள மேலே காலி துப்பணும், காலத்துக்கு அவங்க மூஞ்சில் வைக்க சொல்லுவாங்க, உங்கள் காலையை மூஞ்சில் வையணுவானுங்க, வைப்போம். வச்சதுக்கப்புறம் அவனுங்க அதெல்லாம் அதை ரசிக்கிறானுங்க, என்னன்னு தெரியல. நிறைய இருக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க, நிறையா நீங்கள் நம்ப மாட்டீங்க, நிறைய விஷயம் இருக்குது நம்ப மாட்டீங்க. சில பேர் செயலில் சொல்லணுங்க, செஞ்சிட்ருப்போம், செஞ்சிட்ருக்கும்போது ஏதோ ஒரு நேம் சொல்லுவானுங்க, ஏதோ லேடிஸ் பேர் சொல்லுவானுங்க, என்னடா யாருடா என் கூட தான் செஞ்சுருக்கு, ஏதோ லேடிஸ் பேர் சொல்கிற யாருன்னு கேட்டால் எங்கள் அம்மா பேருன்றோம். ஷாக்காகும், நீங்கள் எப்படி ஷாக் ஆகிறீங்களோ அதுமாதிரி நான் ஆகுவேன். அம்மா பேரா, சொந்த அம்மா வாடா இல்லை சித்தி ஆடனா? சொந்த அம்மா தான், எனக்கு அவங்கள பார்த்தா எனக்கு அப்படி தோணும், எங்கள் அம்மாவை எவ்வளோ நாள் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு. அம்மா சொல்லிருக்கானுங்க, தங்கச்சி சொல்லிருக்கானுங்க, சித்தியை சொல்லிருக்கானுங்க, நீங்களாம் நம்பவே முடியாது இந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் கிரியேட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கே டவுட் ஆகும் இப்பெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு. உண்மை நடந்திருக்கு, அம்மாவோட அம்மாவை பெத்த அம்மாவை வந்து சொல்லிருக்கானுங்க. அப்படியெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஷாக்காகவும் இதுக்குள்ள இப்போ புரட்டாசி மாதம் வந்தது, ஐப்பக்கம் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கானுங்க. அன்றைக்கி இருந்தால் நான் நிற்கிறேன், ஒரு பையன் என் கண்ணீர் தான் போகிறான், மாலை போட்டு போகிறான், காவி துணி போட்டுட்டு போகிறான். நல்லா தெரிஞ்சது இவன் என்ன பண்ணான், வந்து கேட்டான் தூரத்தில் பார்த்துனேன், என்னை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணான், கழுத்தில் இருக்க மாலை கட்டி பேண்ட்டு பாக்கெட்டில் போட்டுட்டான். பேண்ட்டு பாக்கெட்டில் போட்டு கிட்ட வந்து எவ்வளோ ரேட்னு கேட்டான். என்னடா காவி துணி போட்டுக்க ரேட்டு கேட்கறேன், இல்லை அது சும்மா போட்டிருப்பேன் நான் எப்பவுமே, ஏன்னா கழுத்தை காட்டுறேன் கழுத்தில் மாலையை காணும், என்னடா துளசி மாலை போட்டு போட்டு மாதிரி தெரிஞ்சு காணும் அப்படின்னு சொல்லிட்டு தடவி பார்க்குறேன், பேண்ட் பாக்கெட் வச்சுருக்கா மாலையை, எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இவங்களாம் எதுக்கு மாலை போட்டுக்கிறான்னு சொல்லுங்கள், நார்மலாகவே இருந்துட்டு போகலாம் போகணும், சாமி கேட்டாங்களா மாலை போட்டு வா இப்படிலாம் கஷ்டப்பட்டு வான்னு சொல்கிறாங்களா? அதுமாரிலாம் பார்த்துருக்கேன் நான், அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் தெரியாதாலும் நாங்கள் போயிருந்தால் கூட அந்த பாவத்தை யார் சுமக்கிறது சொல்லு,
நாங்கள் தான் சுமக்கணும். கண்டிப்பாக எனக்கு ஒரு சீரியல் ஆக்டர் பழக்கம். எனக்கு ரொம்ப ரொம்ப பழக்கம்னு வச்சுக்கோங்க. அது எனக்கு முன்னாடி எப்படின்னு தரக்கு தெரியல. ஆனால் ரோட் சைடில் நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு நாள் நின்றுதான் வந்தார். வந்ததும் என் ஃப்ரெண்டு தூரத்துலேருந்து பார்த்துட்டா, ஐ ஐ ஒரு சீரியல் ஆக்டர், நீ சீரியல் ஆக்டர்னு சொல்லிட்டு கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிட்டேன். பேச ஆரம்பிச்சு அவன் சொன்னாரு, நீங்கள் இல்லைங்க, அதோ அங்கே ஒரு ஒருத்தங்க நிற்கிறாங்களா, அவங்க கொஞ்சம் வர சொல்லுங்கன்னு. அவளுக்கு மூஞ்சி மாறி, சரி உன்னை கூப்பிட்றா அப்படின்னா போய் கேட்டேன்னாங்கன்னு கேட்டேன். இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கு வர முடியுமான்ட்டேன். அது கூட ஏறி காரில் எங்கே போகலான்னு கேட்டதுக்கு, இல்லை உங்கள் வீட்டுனா கூட ஓகே, எங்கள் வீட்டுக்கு இட்டு போனோம் அன்னைக்கு நல்லா பேசியிருந்தாரு. அன்னைக்கு இருந்தோம் இருந்தோம், ஆனால் காசு அவரு அதிகமாக தரல. அவனுக்கு இவ்வளோ சீரியல் ஆக்டர், நல்லா சம்பாதிக்கிறவரு, ஆனால் காசு அவரு அதிகமாக தரல. அதனால என்ன பண்ண, காசு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்தாரு, 2500 கொடுத்தாரு. நான் என்ன சொன்னேன், எனக்கு இது மேலே செய்ய விருப்பம் இல்லை, ஆனால் அவ்வளோ வேணா வர சொல்ல, அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அவர் பார்த்து பிடிச்சிருந்தது, அவளை வேணா வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு வேணான்ட்டு. நான் அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி அவளை வர சொல்லிட்டேன், ஏன்னா அவர் கூட எனக்கு கன்வியூ பண்ண பிடிக்கல, காசு காசு கொடுத்தானு கன்வியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டேன். அன்னைக்கு பழக்கமாச்சு. அதுக்கு முற ரெண்டு மூணு நாள் கன்வியூ ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் என்ன பண்ணார், அவ கூட கோ ஆக்டர் நடிக்கிறேன்னு ரெண்டு மூணு பேர் இட்டு வந்தார். இட்டு வந்து வாங்க, நான் சொன்னேன் நீங்கள் அன்றைக்கே கம்மியாக காசு கொடுத்தீங்க, இனிமேல் நீ எப்போ வந்தாலும் நீங்கள் கம்மியாக காசு கொடுத்தீங்க, அதெல்லாம் வரமாட்டான்னொன்னே. இல்லை நீ வா, நான் காசு எக்ஸ்ட்ரா தரேன் அப்படின்னு சொன்னோடனே, சரின்ட்டு மூணு பேர் இருக்காங்களா, மூணு பேரும் ஆக்டர் இருந்தது, சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு இட்டு போயிட்டேன். இட்டு போயிட்டு ரூமுக்கு போய் அவங்க ரூமுக்கு தான் போயிட்டேன். போனால் நான் நினச்சேன் ஒருத்தவங்க தனித்தனியாக வந்து செய்வான்னு பார்த்தா, இல்லை நாங்கள் மூணு பேரும் ஒன்றா தான் செய்வோன்ட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு மூணு பேரும் ஒன்றா தான் செய், மூணு பேர் இப்படி ஒன்றா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், இல்லை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், மூணு பேரும் ஒன்றா தான் செய்வோம், தனித்தனியாக செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது எனக்கு ஒரு புரியல, நம்ம ஒரு ஆள், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள்னா ஓகே, மூணு பேர் இப்படி பண்ணுறது அப்படின்னு நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தவங்க கூட பண்ணால் தான் சீக்கிரம் முடியும். இவங்க மூணு பேர்கள் கூட பண்ணும்போது யாருக்கும் முடியல, எல்லாம் ட்ரிங்க்ஸ் வேறு, இவங்க நாய் பண்ணுறான் இவங்க நாய் பண்ணுறான், அந்த முடியவே இல்லை. நான் சீரியல் ஆர்டிஸ்ட், அவங்க எல்லாருமே எல்லாமே சீரியல் ஆக்டர் தான் அவங்க மூணு பேருமே. நானும் செஞ்சு செஞ்சு பார்த்து இது மேலே முடியல இவனே, வேணாம் நான் போகிறேன் அப்படின்னே. இல்லை நான் காசு தான் எக்ஸ்ட்ரா தரேன்னு, காசு கொடு வேணா பண்ணுறேன்னு, காசு தரவே இல்லை கடைசி வரைக்கும், நீ காசு அதிகமாக கொடுப்பான்றேன், நீ செஞ்சு முடி நான் தரேன்னா சரின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக அவனுக்கு கூட செஞ்சேன். விடிய விடிய செய்கிறானுங்க அவனுக்கு மூணு பேருக்குமே எதுவுமே முடியல, ஏன்னா ஃபுல் சர்க்கு அவனுங்க. காலைல காசு கேட்குறேன், அடுத்தடி வா அடுத்தடி தரேன் அப்படின்ட்டு அது மாதிரி ஏமாற்றி அனுப்பிட்டான். ஒரு நாள் ஒரு வயசான ஒரு மிலிட்ரி ஆளுன்னு வச்சுக்கோங்க வந்தார், வந்து கூட்டார் என்று, சரி காசு கொடுங்க நான் வர அப்படின்னு. காசு இல்லை ரூமில் வச்சுருக்கேன் வாங்கி எடுத்துறேன்னு, பக்கத்தில் தான் வீடுன்னு சொன்னால், சரி பக்கத்தில் தான் வீடுன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து போயிட்டேன். போயிட்டு என்ன பண்ண, காசு கொடுங்கன்றேன், காசு தரேன் நீ பண்ணு தரேன்னாரு. நீ காசு கொடு நான் பண்ணுறேன் அப்படின்னு தரவே மாட்டேன்ட்டாரு. நீ காசு கொடுங்க நான் தொடாத காசு கொடுங்க பண்ண மாட்டேனோடனே, நீ செய் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரஃபாக பேச ஆரம்பிச்சு. இன்னும் கொஞ்சம் ரஃபாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண, காதை தொடக்க பார்த்தா காதை மூடிட்டு டாப்பை போட்டுட்டு விட மாட்டேன், வெளில ஏன் இப்படி நீங்கள் இதுமாரி பண்ணுறீங்க அப்படின்னு, மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நான் என்ன பண்ணுறேன் விடுங்க நான் போகிறேன் அப்படின்றேன், விட மாட்டேன். இவங்க ரூமுக்கும் பக்கத்து ரூமுக்கும் ஒரு கதவு இருக்குது, பக்கத்து ரூமில் ஒருத்தவங்க வாழை இருக்காங்க, இவரு வீட்டில் ஒருத்தவங்க வாழை தனியாக இருக்காரட்டுக்கு, ரெண்டு ரூமுக்கு நடுவில் ஒரே ஒரு கதவு டோர் ஒன்று இருக்குது. அவர் என்ன சொல்கிறேன், நீ சவுண்டாக பேசாத பக்கத்து வீட்டில் கேட்கும் அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், நீங்கள் வீட்டில் அப்புறம் சத்தமாக பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். காசு கொடுத்து நான் ஒன்றும் பண்ணுறேன், இல்லை காசு கொடுக்கலையே நீ விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு காவ தோக்கிறேன். என்ன பண்ணேன், மாட்டியில் பிடிச்சி தள்ள பார்த்தாரு, என்ன தள்ள பார்த்தாரு. நான் என்ன பண்ணேன், கீழே விழுந்து பார்த்தேன், படிக்கிற ஸ்டெப்பில் விழுந்து பார்த்தேன், குடு ஒன்று கீழே வந்து விழுந்து படிக்கிட்டு உருந்து வந்து நின்ட்டேன். நின்ட்டுனா அவர் என்ன பண்ணுறேன், மாட்டிலிருந்து உழுவ பெரிய கல் செங்கல் செடி இந்த கலத்துக்கு இப்படி அடிக்கிறேன். என்ன நான் உடனே ரோட்டுக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போயிட்டு விடலையே அவரை வெள்ளு வெள்ளு வந்து ஜல்லிக்காரியெல்லாம் வளைஞ்சுது. அப்போ தான் பக்கத்துக்கு வீட்டுக்காரங்க ஓப்பன் பண்ணாங்க. என்னங்கன்னு கேட்கும்போது, இது கூட்டம் வந்து இன்னும் பிரச்சனை பண்ணுறாருன்னு, வயசான தாத்தா அவரு, அவருக்கும் 70 வயசு, எனக்கு தாத்தா முறை வேணும் அவரு வயசான. சரி என்ன பண்ணுறது, அவங்க தான் காசு அதிகமாக தராங்க, சின்ன பசங்க யாரும் காசு அதிகமாக தரமாட்டாங்க, வயசானவங்க தான் தருவாங்க காசு அதிகமாக தருவாங்க, ஆனால் ரொம்ப கஷ்டமும் படுத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் போயிட்டேன். அதேமாரி ஒரு தடிச்சு வீட்டில் யாருன்ட்டு கூப்பிட்டு போயிட்டு விடுவேல ரொம்ப குடிச்சிட்டு ரொம்ப புறன்றான் பிடிச்சி. நான் எனக்கு விடலை, எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு, எட்டு மீட் காலில் விழு காலத்துக்கு கஷ்டம், காலில் கால் வீங்கிடுச்சு எனக்கு. நான் என்ன பண்ணா, நான் திருப்பி அவனை அடித்து அவனுக்கு 4 பல் எதற்கு அந்த பல் சுத்தமாக கொட்டிடுச்சு. போலீஸ் வந்துட்டாங்க. நான் கேட்கும்போது எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச போலீஸ் நான் அப்படி பண்ண தெரியும், அவர்கிட்ட சொன்ன இந்த கூட்டம் இந்தமாரி பண்ணான் சார் ரெண்டு பேர், சரி நீ போமான்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை இட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு நான் இட்டு போய் கட்டு போட்டு வந்துட்டேன். இதுமாரி திருநாங்க கிட்ட இந்தமாரி பண்ணுறவளை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இட்டு வந்து விட்டாங்க. இதுதான் ரொம்ப நான் பார்த்தது. அது இல்லாமல் எவ்வளோ பேர் நாங்கள் நைட்டில் நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் எங்களுக்கு தோணும், நம்ம நம்ம சம்பாதி காசு நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே நம்மளுக்கு இருக்குது. அதான் சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், வரவங்களுக்குலாம் நாங்கள் சாப்பாடு வாங்கி தருது, எவ்வளோ பேருக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம், நிறைய ஹெல்ப்பெல்லாம் பண்ணுவோம், பஸ்ஸுக்கு போ வெயிட் பண்ணுறவங்களுக்கு காசுலாம் இருக்கவங்களுக்குலாம் காசு கொடுப்போம். என்னமாரி என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கா, அவளும் நான் சேர்ந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவோம், அந்த நாங்கள் கிண்டியில் நிறையா ஹெல்ப் பண்ணிருக்கோம் நாங்கள்.